சிட்னியில் நடந்து வரும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஒரு ரன் எடுத்ததன் மூலம் சர்வதேச ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை எட்டிய வீரர் எனும் பெருமையை பெற்றார். முன்னாள் இந்திய கேப்டன் தோனியின் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியின் ஒட்டுமொத்த ரன்கள் அடிப்படையில் பார்த்தால் அவர் 10,173 ரன்கள் சேர்த்துள்ளார். ஆனால் இதில் 174 ரன்கள் என்பது ஆப்பிரிக்கா 11 அணிக்கு எதிராக நடந்த போட்டியின் போது ஆசிய 11 அணியில் தோனி அடித்த ஸ்கோர். அதனால் இதை தோனியின் தனிப்பட்ட சர்வதேச ஸ்கோராக கருத முடியாது. ஆசிய கோப்பை போட்டியில் இருந்து தோனி எப்படியாவது 174 ரன்களை எட்டி ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை எட்டிவிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஆசிய கோப்பை போட்டியில் தோனியின் பேட்டிங் மிக மோசமாக அமைந்திருந்தது. அதிலும் போதுமான அளவு ரன்கள் சேர்க்க முடியவில்லை. மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிரான தொடரில் தோனி அந்த சாதனையை செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. முதல் இரு போட்டிகளிலும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. மூன்றாவது 4வது போட்டியில் 7 மற்றும் 23 ரன்னில் ஆட்டமிழந்து தோனி ஏமாற்றம் அளித்தார். ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை அடைவதற்கு தோனிக்கு ஒரு ரன் குறைவாக இருந்தது. 9,999 ரன்களில் இருக்கும் தோனி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த முதலாவது போட்டியில் எட்டினார். தோனி ஒருநாள் போட்டியில் 10,000 ரன்களை எட்டினால் சர்வதேச அளவில் 13வது வீரர் எனும் பெருமையை பெற்றார். இந்திய அளவில் 10,000 ரன்களை எட்டிய 5வது வீரர் எனும் பெருமையையும் தோனி பெற்றார். இதற்கு முன் சச்சின், கங்குலி, டிராவிட் கோலி ஆகியோர் மட்டுமே 10,000 ரன்களை எட்டியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.